பொது காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 15 இரண்டாம் அதிகாரத்தில் 2வது வசனம் மற்றும் 3 அதிகாரத்தில் 1-3 மற்றும் 6-7 வரை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரவேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிருச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவறுப்பானவற்றை உன் மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடிப்பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய்போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இணை சட்டம் 32, 35-36, 39 மற்றும் 41 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பது இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நற்செய்தி வாசகம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 24-28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர்.
மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.